பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவர் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கையை கட்டி வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க? தப்பே பண்ணிருந்தாலும் ராஜி நம்ம குடும்பத்து பொண்ணு, அவளை வெளியே அனுப்பாதீங்கன்னு அப்ப நீங்க எனக்காக பேசியிருந்தா இன்னைக்கு நீங்க கெஞ்ச வேண்டிய அவசியம் வந்திருக்காது. எனக்காக துடிக்கிற இதயத்தை தான் கண்ணுக்குள்ள வச்சு பாப்பேன். நடிக்கிறவங்க நாண்டிக்கிட்டு செத்து போனாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். பாருங்க, எங்க அம்மா வார்த்தையால நோக அடிச்சீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏதோ அப்பா கூட பிறந்தவங்கன்னு பாக்க வந்தா ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க. ஏய், எங்க வந்து யார மிரட்டுற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், காலையில இருந்து ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்க. தொலைச்சிருவேன் ராஜா. முதல்ல நீங்க உங்களை தொலைச்சிடாதீங்க. இப்படியே கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பிபி எகிரி சீக்கிரம். ஐயோ, யதார்த்தத்தை சொன்னா கத்த கூடாது. மன்னிக்கிறவன் தான் மனுஷன். அந்த காலம் இந்த காலம்னு நடந்ததே நினைச்சு புலம்பிட்டு இருக்காம எல்லாருக்கூடயும் சேர்ந்து வாழுங்க. நீ எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்க. எங்க அம்மா கோணனா நான் எந்த இலைக்கு வேணாலும் போவேன். அவங்களை அழ வச்சதுக்கே செம்ம கோவமா இருக்கேன். கையில் நீ சும்மாரு. மா, வாமா, வாங்க போலாம், கிளம்புங்க, போலாம், வாங்க. வாணந்தி மா, வாங்க சொல்றேன். என்ன கையில் நீ திமிரு பிடிச்சவ, எப்படி பேசிட்டு போறா பாரு இவள. அவங்க இறங்கி வந்தாங்களா என்ன? கீழ் பக்கத்துல இருக்க வேண்டியதெல்லாம் பங்களாக்குள்ள இருந்து உயிரை வாங்குதுங்க. ஐயோ, ஆயிரம் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா. அவங்க அப்படி நடந்துக்கவே இல்லையம்மா, ஏதோ ஜென்ம விரோதியெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. துணி கடையில வச்சு எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த கோவம் தான். என்ன சொல்ற? உன் அத்தை கிட்ட நீ பிரச்சனை பண்ணியா? அப்ப அவங்க அத்தைன்னு எனக்கு தெரியாதுல்ல. எல்லாம் விலாவரியா வீட்டுல போய் சொல்றேன், வாங்க. கையில், அவங்க கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு போய் மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? அதெல்லாம் மனுஷங்க கிட்டதான் கேட்க முடியும். ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? மா, அவங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், சக மனுஷனை மதிக்கலனா அவங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நாம கீழே இறங்க இறங்க அவங்க கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி நம்ம துணிஞ்சு நின்னோன்னு வையன், நம்ம பக்கம் வர பயப்படுவாங்க. இத பாருங்க, கேப் வெயிட் பண்ணுது. நீ வா சொல்றேன். கேளு கையில், கையில் கையில் மா சொல்றேன். நீ இப்படி பண்ற கையில். அவ போய் தொலைட்டோம், நம்ம போய் நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க உள்ள போங்க. ராஜிமா, அவங்க போகட்டும், விடு. உங்களுக்கு என்ன, தனியா சொல்லணுமா? இப்ப கிளம்புறீங்களா இல்ல கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளவா? அம்மா, என்ன வெட்டி கூட போடுமா, அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுமா? உங்க கதைய கேக்குறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. அம்மாடி, வயசுல மூத்தவனா இருக்கிறேன்னு தயங்கி நிக்கிறேன். இல்லனா உன் கால்ல கூட விழுந்துருவாமா? சரி பரவாயில்ல, கூட பிறந்த தங்கச்சி கிட்ட என்ன கௌரவம்? நான் கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். ராஜிமா, வாய மூடுங்க. என்ன அப்படி கூப்பிட உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீங்களா வெளிய போறீங்களா இல்ல செக்யூரிட்டிய கூப்பிடுவா? அய்யோ, எங்க உன் கோவம் நியாயமானதாம்மா. ஒரு தாய் மாமனா உன் பிள்ளைங்களுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்ல. ஆனா அதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும் காரணம் இல்லம்மா, எல்லாம் அந்த முத்திவேல் பைய பண்ண சதிதாம்மா. என்ன சொல்றீங்க? ஆமா மாப்ள, மாலையும் கழுத்துமா நீங்க ரெண்டு பேரும் வீட்டு முன்னாடி வந்து நின்ன அன்னைக்கு அந்த நிமிஷம் நான் கோவப்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் என் மனசு கேட்கல.
கலாய்க்கிறீங்க ஆனந்தி, நல்ல கோலம் போறீங்க. எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காத நேரத்துல வந்து ட்விஸ்ட் குடுக்கறதுதான் இந்த கோமதியோட ஸ்டைல். உங்க அத்தை நிச்சயத்தன்னைக்கு போகலாம்னு தான் சொன்னா. நான் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் கூடமால ஒத்தாசையா இருக்கலாம்னு பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படியும் உன் தங்கச்சிய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்ட போல. நாங்க என்னத்த பண்ணோம், எல்லாம் இறைவனோட அருள் தான். அவர் தான் கையிலோட மனசை மாத்தி அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காரு. அப்படி சொல்லுப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கயல் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்காதான்னு அந்த பேச்சியம்மன் கிட்ட நானு சண்டை போடாத நாளே இல்ல. கடைசியா அவ மனசுக்கேத்த மாப்பிளைய அந்த ஆத்தாலே அனுப்பி வச்சிட்டாள். உள்ள போய் பேசலாம். யாரு வந்திருக்காங்க? அக்கா தங்கச்சிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க போல. இதே மாதிரி எப்பயும் இருக்கணும். பிறந்த வீட்டுல இருக்கும் போதே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமா இருக்கணும். புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தேடி எடுத்தாலும் இந்த சந்தோஷம் கிடைக்காதுமா. நம்ம வீட்டாளுங்க கூட அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு எல்லாத்தையும் நாம நினைச்சுதான் பாத்துக்க முடியும். ஏன் இப்படி சொல்றீங்க? நான் நடக்கிற நிஜத்தை தாமா சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனாரு மாமியாருன்னு முழு சொந்தத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கே நேரம் பத்தாதுமா. இதுல எங்க இருந்து அண்ணன் தங்கச்சி தம்பின்னு பிறந்த வீட்டு சொந்தத்தை பாக்குறது? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட பிறந்தவங்களே நமக்கு வேத்தாளா போயிடுவாங்கம்மா. அப்படி யார் அத்தை சொன்னது? பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போனா முதல்ல அந்த வீட்டோட பேரை காப்பாத்தணும். இன்னைக்கு நம்ம ஊரு பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவோ துறையில ஜெயிச்சு முன்ன நின்னாலும் வீட்டுல புருஷனுக்கு என்ன தேவை, பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, மாமனார் மாமியாருக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து சேவை செய்யறதுல ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யுது. புகுந்த வீட்டுக்கு போயிட்டா பிறந்த வீட்டை மறந்துடக்கூடாதுல்ல. பிறந்த வீட்டுக்கு போன் பண்ணி அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி தம்பி சித்தப்பா சித்தின்னு எல்லாரையும் நல்லா விசாரிக்கணும். இப்படி ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்றதுதான் நம்ம ஊர் பொண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை குறைச்சு மதிப்பிட வேண்டாம். அப்படி சொல்லுக்கா. பாத்தீங்களா எங்க அக்காவ எப்படி? சரிமா சரிமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சங்கரி,
உன்னோட இந்த மாற்றத்தை பார்க்கும்போது என்னால நம்பவே முடியல. கையலோட நிச்சயதார்த்தத்துக்கு நாம ஒரு கோயில புக் பண்ணிருந்தோம்ல, அதுல வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறாங்களாம். அதனால நம்ம ஊரு முத்தாலம்மன் கோவில் இருக்குல்ல, அதுல நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேக்கிறதுக்கு தான் உங்களுக்கு போன் பண்ண. குலதெய்வம் கோவில்லையா? என்ன காத்து சொந்த ஊர் பக்கம் அடிக்குது. மாமா கேக்குதா? நல்ல முடிவு தாமா. குலதெய்வம் கோயில்ல நிச்சயம் பண்ணா கோடி புண்ணியம். அந்த முத்தாலம்மன் அருளால எந்த குறையும் இல்லாம எழில் மாப்பிளையும் கையலும் காலத்துக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அதனாலதான் மாமா இங்க கோயில் கிடைக்கலன்னதும் அந்த முடிவு எடுத்திருக்கோம். முடிவு எடுத்ததெல்லாம் சரிதான் காமாட்சி. நிச்சயத்துக்கு வரலான்னு இருக்கிற நம்ம சொந்த பந்தங்களோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா? எல்லார்கிட்டயும் நிச்சயம் சென்னையில தான் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். கடைசி நேரத்துல சொந்த ஊர்ல நடத்த போறோம்னு சொன்னா அவங்களால எப்படி அவ்வளவு தூரம் வர முடியும்? நாம ஊருக்கு போயிடலாம் மாமா. ஒரு பெரிய வண்டியை ஏற்பாடு பண்ணி அதுல நாம இங்க இருக்கிற சொந்த பந்தத்தையெல்லாம் ஏத்தி கூட்டிட்டு போயிடலாம். சில பேரு வீட்ல இருந்து தானா வரதா இருந்தா கூட அவங்க அப்படியே வந்துடட்டும் மாமா. அப்படின்னா சரிதான் காமாட்சி. நம்ம ஊர்லயும் திருவிழா சமயம், அப்படியே திருவிழா பார்த்த மாதிரியும் இருக்கும். குலதெய்வம் கோவில்ல கையலுக்கு நிச்சயம் பண்ண மாதிரியும் இருக்கும். மத்தபடி ஏற்பாடெல்லாம் மூர்த்தியா பண்ண சொல்லிரு, எதையும் சொதப்பிராம பாத்துக்கமா. சரிங்க மாமா, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரி நான் வச்சிடுறேன் மாமா. சரிமா. என்ன சொல்ற அந்த அழுமூஞ்சி காமாட்சி? அந்த கையலோட நிச்சயதார்த்தத்தை நம்ம ஊர் குலதெய்வம் கோவில்ல வச்சுக்கலான்னு குடும்பமா சேர்ந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த ஒரு மரியாதைக்காக எனக்கு போன் பண்ணி சொல்றா. யாருக்கு வேணும் அவளோட மரியாதை? அந்த பாழா போனவளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னுதான் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம தினமும் காலையில நான் விரதம் இருக்கேன். கடைசியில என் வேண்டுதல் எல்லாம் பாழாயிடும் போல இருக்கு. சும்மா சும்மா இப்படி புலம்புறத நிறுத்து. முதல்ல கையலோட நிச்சயத்தை நிறுத்த நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதுக்குள்ள எப்படிங்க பிளான் போட்டீங்க? இந்த வாய் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும் மூளை ஒரு பக்கம் அதனோட கிரிமினல் வேலைய பக்காவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி என்னங்க இப்ப உங்க மூளை வேலை செஞ்சது? வண்டியில ஏறு சொல்றேன். ஒரு நிமிஷம். இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன நம்பிக்கை? எனக்காக இந்த வீட்டுக்குள்ள போய் அத்தைக்கு மரியாதை பண்ண ஆசையா இருக்க, நீ திரும்ப நமக்கு அங்கிருந்து மரியாதை கிடைக்கும்னு நம்புறியா? கயல் ஏன் அப்படி கேக்குற? கண்டிப்பா அதெல்லாம் கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை இல்ல. தாம்பூலத்தை கையில ஏந்திக்கிட்டு மரியாதை கொடுக்க நம்ம உள்ள போக நினைக்கிறோம். ஆனா திருவோட ஏந்திக்கிட்டு வந்த பிச்சைக்காரங்க மாதிரி உள்ள இருக்கிறவங்க நம்மளை வெளியே துரத்த போறாங்க பாரு. உன்னை சங்கடப்படுத்தணும்னு நான் இதை சொல்லல. எவ்வளவோ தர்மம் பண்ண நம்ம அப்பாவுக்கு பிறந்த நாமெல்லாம் தர்ம சங்கடம் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அத மேல இருக்கிற அப்பாவால கூட ஏத்துக்க முடியாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற கையல்? மா என் மனசுக்கு சரியா படலம்மா. என்ன கோச்சிக்காதீங்க. உங்களை எப்பவுமே மேல நிப்பாட்டி பாக்கணும்னு ஆசைப்படுறவனா? என் கண்ணு முன்னாடியே உங்களை தரையில போட்டு மிதிக்க நினைக்கிற எந்த காலையும் நான் வெட்ட கூட யோசிக்க மாட்டேன். அது பெரியப்பாவா இருந்தாலும் சரி, அத்தையா இருந்தாலும் சரி. வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு இப்படி பேசினா என்ன அர்த்தம் கையல்? ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த சந்தோஷத்துல எப்படி இருக்கீங்கன்னு கேட்க வந்ததுக்கே அந்த பேச்சு பேசினாங்க. இப்ப என் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னா என்னெல்லாம் பேசுவாங்கன்னு அப்படியே எல்லா வார்த்தையும் என் கண்ணு முன்னாடி ஓடுது. என்ன என்ன வேணாலும் பேசட்டும். அப்பா கூட பிறந்தவங்கன்னு நான் எல்லாத்தையும் பொறுத்துப்பேன். ஆனா என்ன பெத்தவளையும் என் கூட பிறந்தவங்களையும் ஏதாச்சும் பேசினாங்க எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். அந்த கோவம் தான் என்னோட மைனஸ்னா பரவாயில்ல இருக்கட்டும், அதுதான் என்னோட பிளஸ் நான் நெஞ்ச நிமித்திக்கிட்டு கெத்தா இருப்பேன். கையில் எதுக்கு இவ்வளவு டென்ஷனா பேசுற? கொஞ்சம் பொறுமையா. எதுக்குங்கற? வானம் இருக்குல்ல, பறக்கலாம் வாங்க. தரையில இருக்கோம்னு தரம் தாழ்ந்து கீழே விழுந்து கிடப்பீங்களா? நான் அப்படியெல்லாம் உங்களை விழ விட மாட்டேன். கையில் ராஜி கோபத்துல இருக்கா? மா அவங்க நம்ம உறவே வேண்டாங்கிற பிடிவாதத்துல இருக்காங்க. நமக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ஒரு ஆளான்னு நம்மள மட்டம் தட்டுறவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்கணும்? கயல் இப்ப நான் உன கெஞ்சி கேட்டுக்கிறேன். அத்தை உன் நிச்சயத்துக்கு வரணும். அதுவும் கூட பிறந்த தங்கச்சியே அண்ணன் பொண்ணோட நிச்சயத்துக்கு வரலன்னு சொல்லி
இதெல்லாம் ஒரு குடும்பமானு கேட்டு நம்மள யாரும் தப்பா பேச மாட்டாங்க. எங்களுக்காக அத்தையை நீ சகிச்சுக்க. ராஜி பணத்தை கொடுத்ததுல தப்பே இல்ல வடிவு. அத்தை அன்பா குடுக்கறாங்கன்னு வாங்கிட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு வீராப்பா போறா? கையில் ஒண்ணு சும்மா போகலங்க, மரியாதை பண்றேன்னு உள்ள வந்து நீ எல்லாம் எனக்கு செல்லா காசு தாண்டின்னு ராஜிய கேவலப்படுத்திட்டாளே. எல்லாம் அந்த காமாட்சி குடுக்கற இடம், யாரையும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே அவ பொண்ண அடக்கி வச்சிருந்தா, வீடேறி வந்து உன்னை அவமானப்படுத்திருப்பாளா? நான் கெஞ்சிற மாதிரி கெஞ்சிறேன், அந்த ராஜி என்ன மிஞ்சினா நீ உன் வேலைய காட்டுன்னு கையில உசுப்பேத்திதான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பா. அம்மாடி, நீ கணிச்சது கரெக்ட் தான், பணத்துக்காக தான் உன்னை தேடி தேடி வராங்க. ஆனா வெறும் 10,000 இல்ல, உன் சொத்தையே ஆட்டைய போடணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் சொந்தம் சொந்தம்னு காமாட்சி உங்ககிட்ட குழையிறா. உழைக்காம உடம்ப வளர்க்கறதெல்லாம் அந்த காமாட்சிக்கு கைவந்த கலை. கஷ்டம் கஷ்டம்னு புலம்பி புலம்பியே புருஷ செத்ததுக்கு அப்புறம் 2 நல்ல பெருத்துட்டா. அடுத்தவங்க பணம்னா அவளுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி அப்படியே மொத்தமா லபக்குன்னு முழுங்கிடுவா. அம்மா ஆசை அம்மா வாசாயிடும்னு தெரிஞ்சதும் கையில டென்ஷன் ஆயிட்டா. தங்கச்சிமா, நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன் கால் தூசிக்கு ஈடாவாளா அந்த கையலு? உன் முன்னாடி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறானா? அதுக்கெல்லாம் அந்த காமாட்சியும் தான் உடந்த. நான் மட்டும் அந்த முத்துவேல் பேச்ச கேட்டு உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டி விடாம இருந்திருந்தா இந்த சின்ன பசங்க எல்லாம் உன்னை அவமானப்படுத்துவாங்களா? ஓடி போன அத்தை தானேன்னு உன் மேல பயங்கர இளக்காரம் ஆயிடுச்சு. ஒரு வகையில நானும் தான் இதுக்கு காரணம். இந்த பாவத்தை போய் நான் எங்க எப்படி கழிப்பேன்? என்னது, கையில செருப்பு எடுத்துட்டு வரீங்க? நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேட வேண்டாம். அதுக்குதான் தங்கச்சி அவன் கேவலப்படுத்த இல்லமா, அந்த கையில ஒண்ணு அவமானப்படுத்தினத என்னால தாங்கிக்கவே முடியலமா. என்ன மன்னிச்சிருமா? இல்லமா, உனக்கு பண்ண பாவத்துக்கு நீ என்ன செருப்பால கூட அடிமா. இல்லமா, முடிமா, அடி, விடுவடிவு. பத்தி எல்லாம் இனி பேச வேண்டாம். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். செருப்பு தூக்கி போடுங்க. ஏங்க, அத உங்க தங்கச்சி சொல்றல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு. நம்மள ஏத்துக்கறேன்னு சொல்றல்ல, குடுங்க குடுங்க குடுங்க. என்னங்க நீங்க? அம்மாடி, நீ இவ்வளவு சீக்கிரம் மனசறிங்க வந்து எங்களை ஏத்துப்பேன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பாக்கலமா? நீ பணத்தால மட்டும் இல்ல, நீ குணத்தாலேயே பணக்காரிதா. சுட்டு போட்டாலும் உன்னோட பெருந்தன்மை அந்த நெட்ட கொக்குக்கு வருமா? உறவை வேணான்னு வெட்டுக்கிளி மாதிரி வெட்டி விட்டுட்டு போறா. அவளை நீ சும்மா விடக்கூடாது ராஜி. அவ ஆணவத்தை அடக்கிற தகுதி திறமையும் உனக்கு மட்டும்தான் இருக்கு. ராஜிமா, நாங்க எதுக்காக வந்தோம்னா, நாளைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழாவுல ஊர் சார்பா ஊர் மரியாதை கொடுப்பாங்க. இந்த வருஷம் திருவிழாவை நம்ம வீட்டு ஆளுங்க தலைமையில நடத்தணும்னு கோவில் நிர்வாகம் ஆசைப்படுது. இந்த வீட்டோட அடையாளமா நீ அந்த பொறுப்பை ஏத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னமா சொல்ற? இல்ல, அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க கிளம்புங்க, நான் வரல. ஐயோ, என்னங்க ரஜி? அம்மாடி, இப்படி சொன்னா எப்படிமா? நீ தான் திருவிழாக்கு தலைமை தாங்கணும்னு எதுக்காக நான் இவ்வளவு கெஞ்சுறேன்னு கொஞ்சமா யோசிச்சு பாருமா. உன்ன மாதிரி பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் சொந்த ஊர்ல பேரும் புகழும் ரொம்ப அவசியம். இது வரைக்கும் இப்படி ஒரு கோலாகலமான திருவிழா நடந்ததில்லன்னு இந்த ஊரே உன்னை கையெடுத்து வணங்கும். அப்பதானே அந்த கயல்வாய மூட முடியும். இத அவளை அடக்கிறதுக்கான சான்ஸா எடுத்துக்கமா. என்ன ராஜி யோசிக்கிற? இந்த வருஷம் நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தான் முத முளைப்பாரி எடுக்கணும்னு ஊர் முடிவு பண்ணிருக்கு. போன வருஷம் முத முளைப்பாரியா உங்க அண்ணி வடிவு தான் எடுத்தா. அந்த வரிசையில இந்த வருஷம் அந்த மரியாதையை நீ ஏத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதனாலதான் அந்த முத்தாளம்மன் உன்னை என் கண்ணில் காட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். விழுந்த இடத்துலதான் யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு எந்திரிச்சு நிக்கணும், அதுவும் கம்பீரமா நிக்கணும். நீ ஊரை காக்க வந்த சாமின்னு நினைச்சு இந்த மக்கள் உன்னை கையெடுத்து வணங்கணுமா? அப்பதானே அந்த கயலோட கொட்டத்தை நீ அடக்க முடியும்.
இருக்கலாம் கையல், தப்பில்ல. இந்த குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக நீ போதும்னு சொல்ற அளவுக்கு மனசாலையும் உடம்பாலையும் சித்திரவதை அனுபவிச்சிருக்க. என்னோட ஸ்தானத்துல இருந்து நான் பெத்த பிள்ளைங்களை கர சேர்க்கணுங்கிறதுக்காக எங்களுக்காக உன் வயசையே நீ தொலைச்சிருக்க. அதுக்கெல்லாம் அந்த கடவுள் கொடுத்த பரிசாதான் எழில் மாப்பிள்ளையோட உனக்கு நடக்க போற கல்யாணத்தை நான் பாக்குறேன். அந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கையல். எனக்காக நீ கொஞ்சம் பொறுத்து போயேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் கையெடுத்து வேண்டாத தெய்வம் இல்ல. கல்லுன்னு பார்த்தது எல்லாம் நான் கையெடுத்து கும்பிட்டு இருக்கேன். இப்பதான் என்னோட வேண்டுதல் அந்த சாமிக்கு கேட்டிருக்கு. நாளைக்கு என்னோட மக கையலுக்கு நிச்சயதார்த்தம். அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடா இவ, ஒரு சாதாரண கல்யாணத்துக்காக இவ்வளவு பேசுறாளேன்னு எல்லாரும் நினைக்கலாம். கல்யாண வயசுல இருக்கிற பொண்ண கர சேர்க்க முடியாம போராடுற ஒரு தாய்க்குதான் என்னோட தவிப்பு என்னங்கிறது புரியும். எதிர் வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும்போது என் பொண்ணு கையலுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்காதன்னு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கி தவிச்சிருக்கேன். சொல்ல போனா உள்ளுக்குள்ளேயே செத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அதெல்லாம் மாறப்போகுது கையல். உன் கல்யாணம் எதுனாலையும் தடப்பட்டுற கூடாது. சபையில உன்னை யாருமே அவமரியாதையா பேசிட கூடாது. அந்த பயம் தான் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு கையல். அம்மா, என் கல்யாணத்துல என்ன நடந்தாலும் யார் என்ன சதி செஞ்சாலும் அது பலிக்காதுமா. பலிக்கவும் அப்பா விடமாட்டாரு. என் மனசை சமாதானப்படுத்த நீ தைரியம் சொல்லாத கையல். ஒரு தாயா என்னோட ஆதங்கத்தை சரி செய்ய என்ன பண்ணலான்னு யோசி. ஊரை எல்லாம் கூட்டி மேல தாளத்தோட எழில் மாப்பிள்ள உன் கழுத்துல தாலிய கட்டுற அந்த நிமிஷத்தை பார்க்கதான் நான் ஏங்கிட்டு இருக்கேன். உன் கல்யாணம் முடியற வரைக்கும் மாமா, அத்தை, பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன், தம்பின்னு யார் என்ன சொன்னாலும் நிதானத்தோட கோவப்படாம இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சென்டிமெண்டா பேசிய நான் லாக் பண்றேன்ல. அப்படி இல்ல கையல், நீ நல்லா வாழணும். எல்லாரோட ஆசிர்வாதமும் உனக்கு வேணுங்கிறதுக்காக தான். மன்னிச்சிருமா, உனக்கு சத்தியம் பண்ணிட்டு என்னால மீறாம கஷ்டப்பட முடியாது. ஏன்னா பெரியப்பாவோட ஜெராக்ஸ் தான் இந்த ராஜலட்சுமி. நம்ம கிட்ட காசு பணம் தான் இல்ல, மத்தபடி நம்ம யாரையாவது அவமானப்படுத்திருக்கோமா? இல்ல இல்ல. மரியாதையோட அவங்க வீடு தேடி போகணும். ஆனா அவங்க இந்த பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்திருக்காங்க. ஏமா, அந்த 10,000 ரூபாய் காசுக்கு தான் அவங்க வீட்டுக்கு போனோமா? இங்க பாருமா, நம்மளை அசிங்கப்படுத்துறவங்கள பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படிலாம் யார் நினைச்சாலும் இந்த நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் தடுக்க முடியாது. எழில் ஸ்ட்ராங்கா இருக்கா, நானும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிற வேலையை போய் பாரு. என்னங்க, நம்ம பொண்ணு மனச மாத்த என்னால முடியலங்க. வீட்டு ஆளுங்களுக்கு ஒண்ணுனா நான் கேப்பேன்னு பிடிவாதத்துல அப்படியே உங்களையே இவ உரிச்சு வச்சிருக்கா. நீங்க பக்கத்துணையா இருப்பீங்கிற நம்பிக்கையிலதான் நம்ம பொண்ணோட கல்யாணத்துல ஒவ்வொரு அடியையும் நான் எடுத்து வைக்கிறேன். பிரச்சனைக்கு எந்த இடமும் இல்லாம சொந்தக்காரங்க எல்லாரும் வாழ்த்த கையல் கழுத்துல எழில் மாப்பிள்ள தாலி கட்டணும். இந்த கல்யாணத்தை நீங்க தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ஓகே சார், ஷோர் சார், ஷோர் சார், கண்டிப்பா கண்டிப்பா 100% ப்ராசஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே சார். சார், ஐ கால் யூ பேக். சாப்பிட்டியா தேவி? சாப்பிட்டேங்க. நீங்க என்ன சாப்பிடவே இல்லையே, வாங்க சாப்பிடலாம். இல்ல, எனக்கு ஒரு சின்ன வர்க் இருக்கு, நான் முடிச்சு வந்துறேன். இங்க அக்கா கால் பண்ணிருந்தாங்க. என்ன விஷயமா? கையில அக்காவோட நிச்சயதார்த்தத்தை
சென்னையில ஒரு கோவில்ல வச்சு நடத்தலான்னு முடிவு பண்ணிருந்தாங்க. அந்த கோவில் கிடைக்கலையாங்க. அதனால எங்க சொந்த ஊர்ல இருக்கிற முத்தாலம்மன் கோவில்ல நடத்தலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. இல்ல ராஜிம்மா, அந்த முத்துவேல் பேச்ச கேட்டு நான் பண்ண தப்பெல்லாம் நினைச்சு பார்த்தம்மா. ஆனா நீ எங்க ரெண்டு பேரை ஜெயிச்சிட்டடா. உன்னை எந்த இடத்துல தூக்கி எரிஞ்சனோ அதே இடத்துல யாராலையும் அசைக்க முடியாத மாதிரி ஊர் ஜனமே உன்னை கையெடுத்து கும்பிடுற மாதிரி அப்படியே கம்பீரமா வந்து ஜொலிக்கிறியம்மா. நீ கெத்துரா. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேம்மா. சின்ன கிராமத்துல பிறந்துட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய தொழில் அதிபர்கள் லிஸ்ட்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கீங்க. நீங்க இந்த ஊரோட கௌரவம்மா. இத்தனை வருஷமா வராத நீங்க இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாக்கு வந்திருக்கிறது இந்த ஊருக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா. இந்த ஊர் திருவிழா உங்க தலைமையில நடக்கணும்மா, அதாமே எங்க ஆசையே. அந்த அம்மன் மனசு வச்சா நிச்சயமா நடக்கும். நல்லதுமா, இந்த வருஷம் முதல் முளைப்பாரிய நீங்க தான் எடுக்க போறீங்கன்னு தர்மலிங்க ஐயா சொன்னாரு. விட்டு போன சொந்தம்லாம் ஊரோட வந்து சேர்ந்தது மனசுக்கு ரொம்ப நெகிழ்வா இருக்குமா. இப்பதாம்மா வர்ற வழியில உங்க சின்ன அண்ணன் முத்துவேல் குடும்பத்தை பார்த்தம்மா. அவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. மொத்த குடும்பமும் பம்பரமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்கம்மா. அம்மா நீ எதுக்கு அங்க போன? என்னங்கயா தெரியாத மாதிரி பேசுறீங்க. அம்மனோட நகைப்பெட்டிய வருஷா வருஷம் உங்க வீட்டு பொண்ணுங்க தானே திறந்து கொடுக்கறது வழக்கம். அதனாலதான் முறைப்படி நகைப்பெட்டி சாவிய உங்க தம்பி பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அப்படியே மரியாதை நிமித்தமா அம்மாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இதுக்கு பேரு தான் தேடி வந்து அவமானப்படுத்துறதா? என்னமா இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட வேற எப்படி பேசணும்? இந்த வீட்டோட வாரிசு நான் இருக்கும்போது எனக்கு பின்னாடி வந்தவகிட்ட நீங்க எப்படி சாவிய கொடுக்கலாம்? அப்போ எங்க குடும்ப கௌரவத்தை விட அந்த முத்துவேல் பொண்ணுதான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாளா? அம்மா அப்படி எல்லாம் நினைக்கலீங்கம்மா. அப்ப வேற எதை நினைச்சு ஒண்ணு இல்லாதவ கையில எப்படி சாவிய கொடுத்தீங்க? உங்க தங்கச்சி ராஜலட்சுமியும் இந்த திருவிழாவுக்கு வர்றதா சொல்றீங்க. பேசாம அந்த நகைப்பட்டி சாவிய அவங்க கிட்டே கொடுத்துடலாமே. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நகைப்பட்டி சாவிய கொண்டு போய் என் தம்பி பொண்ணு கையில் கிட்டே கொடு. இல்லங்கய்யா அது சரியா இருக்காதுங்கய்யா. யோ இந்த சரி தப்பெல்லாம் உங்ககிட்ட கேட்கல, டொனேஷன் நான் தானே கொடுத்தேன். பேசாம வாய முடிக்கிட்டு நான் சொன்னதை மட்டும் செய். சரிங்கய்யா. தெரியாம தான் கேக்குறேன், அம்மனோட சாவிய வச்சிருக்கிறதுக்கு அவளுக்கு என்ன அருகதை இருக்கு? பதவியிலயும் அந்தஸ்திலயும் அவ என்ன விட ஒசந்தவளா? இல்லீங்கம்மா, தர்மலிங்க ஐயா தான், அவர் தான் வந்து. என்னையா ஐயா கொய்யான்னுகிட்டு நான் என்ன சொன்னேன்? என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராஜிமா தான் எல்லாம். சாவிய ராஜிமா கையில குடுன்னு சொன்னா இல்லையா? முட்டாப்பையில எல்லாத்தையும் அறகுறையா கேட்டுட்டு பழியை தூக்கி ஏமாள போடுறியா? அவ்வளவுதான் சொல்லிட்ட பாத்துக்காமா. இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ யார் கால விழுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் அரை மணி நேரத்துல அம்மனோட நகைப்பட்டி சாவி என் தங்கச்சி கையில இருக்கணும், இல்லனா இந்த பதவியே உங்ககிட்ட இருக்காது. போ, போய் சாவிய வாங்கிட்டு வா. போன்னு சொல்றேன்ல, போயா. சரிங்கய்யா. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? சாவி அவங்க கிட்டே இருக்கட்டுமே. நீங்க சும்மாருங்க மாப்பிள, இதை இப்படியே விட்டா அந்த ஆணவம் பிடிச்ச கையிலுக்கு ரொம்ப சௌரியமா போயிடும். ஊர் பெரியவங்களே ராஜிய மதிக்கலன்னு என் தங்கச்சி அவ இளக்கரமா இல்ல பாப்பா? அவ என்ன ராஜிய விட பெரிய இவளா? ராஜிமா யாரு? என் கூட பிறந்த பொறுப்பு. முறப்படி அம்மனோட நகைப்பட்டி சாவி அவ கையில தானே இருக்கணும். லூசு பைய மாத்தி பண்ணிட்டான். இதை இப்படியே விடக்கூடாது மாப்பிள. இனிமே இந்த வீட்டோட மரியாதை எல்லாமே என் தங்கச்சிக்கு தான் கிடைக்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? வேண்டாம் மாப்பிள, என் தம்பி குடும்பத்தோட சதியால இனிமே என் தங்கச்சிக்கு நான் துரோகியா இருக்க மாட்டேன்.